அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் ஒரு அற்புதமான எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய அதே நேரத்தில் பல மருத்துவ குணங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். பல பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் நம்மளுடைய சேனல்லே பார்த்துட்டு இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கமெண்ட்ஸில் படித்தும் இருக்கேன். எதற்காக நிறைய பேருக்கு சில டிப்ஸ் பயன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில எல்லாரோட உடம்புக்கும் ஒரு டிப்ஸ் வந்து செட் ஆகாது. ஒரு ஒரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அது குறைக்கும். ஒருத்தர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், என்னுடைய ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிதான் ஆகணும். நீங்கள் வெறும் ட்ரிங்க் எடுக்கிறது மூலியமாக மட்டுமே உங்களுக்கு வெயிட் லாஸோ அல்லது ஃபேட் லாஸோ ஆகாது. என்னென்ன விஷயம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பிஎம்ஐயை செக் பண்ணுங்கள். உங்களுடைய பிஎம்ஐயை செக் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்ந்து உங்களுடைய பிஎம்ஆரும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பிஎம்ஆர் அப்படின்ற வார்த்தை புதுசாக இருக்கும். பிஎம்ஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேசல் மெட்டபாலிக் ரேட். உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் அது உங்களுக்கு கொடுக்கும். நார்மலாக நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஎம்ஆர் கால்குலேட்டர் போட்டு உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்ஆர் வந்துடும். உங்களுடைய லெவலுக்கு நீங்கள் எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, 1 வீக்குக்கு நீங்கள் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேலரிஸ் காட்டும். பர் டே நீங்கள் எவ்வளவு கன்சியூம் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணும், வித்தவுட் எக்ஸசைஸில் நீங்கள் எவ்வளவு கேலரிஸ் எடுத்துக்கணும், வித் எக்ஸசைஸில் நீங்கள் எவ்வளவு கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதிலே வரும். நீங்கள் நம்ம சொல்கிற ட்ரிங்கை மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி எவ்வளவு கேலரிஸ் எடுத்துக்கணும் அந்த கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாடி கன்சியூம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் சுகர் கண்டிப்பாக நீங்கள் தொடவே கூடாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுகர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் மறந்துடணும். மோஸ்ட்லி ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுகரில் பயங்கரமான அதிகப்படியான கேலரிஸ் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் எடுத்துக்கிற ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கேலரிஸ் இருக்கும். நமக்கே தெரியாமல் நாம் அதிகமான கேலரிஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடி வயிற்று தொப்பை வரதுக்கான முக்கிய காரணமாக அமைது. ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உடல் நாள் முழுவதும் ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா தினமும் நாம் 1 கிளாஸ் அளவுக்கு ஆச்சுன்னா எலுமிச்சை சாறு சாப்பிடுவது ரொம்பவே நல்ல பலனை நம்மளுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பல மருத்துவ குணங்கள் இதில் ஒளிஞ்சிருக்கு. நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்ட நச்சு பொருட்களை வெளியேற்றவும் வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி உடல் வலுவுடன் இருக்கவும் எலுமிச்சை உதவுது. வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்தாலே உடல் ரொம்பவே சுறுசுறுப்படைந்து தேவையில்லாத நச்சு பொருட்களை நீக்கி நம்மளுடைய தொப்பையை குறைக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல நீங்க இந்த லெமனை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 15 டேஸ்க்குள்ள பயங்கரமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 7 டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சிம்டம்ஸ் கண்டிப்பா நீங்களே உங்களுடைய கண் கூட நீங்க பார்க்கலாம். சோ இது பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், 1 கிளாஸ் வாட்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹனி. சப்போஸ் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புதினா இலைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததுமே உங்களால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணீர் குடிச்சிருங்க. தண்ணீர் குடித்து முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்கோங்க. தண்ணீர் நல்லா சூடாக்கிய பின்பு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கட் பண்ண இந்த லெமன் தோலையும் அந்த தண்ணீர்லேயே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த 2 கிளாஸ் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை நீங்கள்
வேற ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை நீங்கள் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இது சுலபமாக கரைச்சிரும். ஏன்னா லெமன் சாறு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளும் நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய அற்புதமான பண்புகளை அது கொண்டு இருக்குது. நார்மலாக சுடு தண்ணீர் சாப்பிட்டாலே நம்மளுடைய கொழுப்பு குறையும். இது கூட நாம் இந்த லெமனை சேர்த்து சாப்பிடும்போது இந்த கலவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றில் இன்னும் அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் அப்படி இல்லைன்னா ஒரு 20 minutes அளவுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமான ரிசல்ட் உங்களுக்கு 7 days உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரை எதனால் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு வேதியியல் கலவைகள் அதாவது கெமிக்கல்கள் கலக்கப்பட்டு இது வெள்ளையாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எந்த விதமான செயற்கை முறையிலும் தயாரிக்கப்பட்ட சர்க்கரைகள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட சர்க்கரைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கலந்து கலக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரைகள் நம்மளுடைய அடி வயிற்று தொப்பையை வளருவதற்காக ரொம்பவே உதவியாக இருந்துரும். அதனால வெள்ளை சர்க்கரையை யாருமே எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் சர்க்கரையோட அளவு ரொம்பவே அதிகரிப்பதோடு தேவையில்லாத நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் கலந்து நம்மளுடைய செரிமான உறுப்புகளை எல்லாமே சேதமாக்கிட்டு நம்மளுடைய உடல் எடை அதிகரிப்புக்கு ரொம்பவே உதவியாக அமைஞ்சிரும். இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்மளுக்கு தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை, அதிமதுரச்சாறு, பனக்கற்கண்டு இது போன்ற விஷயங்களை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தேனை நீங்கள் கலந்து சாப்பிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.